ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு புதிய தமிழ்ச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பஜாருக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு 10 ரூபீஸ் ஷாப். இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் இதேமாரி ஷாப்ஸ்லாம் இருக்கா, இதேமாரி பஜாருக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராஜா தேட்டர் பாண்டிச்சேரியில் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது, ரொம்பவே கிட்ட தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் யாராவது இந்த பஜாரை விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க, நான் இந்த ஷாப்பில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பலூன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் குட்டி குட்டி பலூன்ஸ் அண்ட் பேட் வந்துலாம் அழகழகாக இருக்குது. இதெல்லாம் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இது உள்ளே இருக்குது. இது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போனாலே இன்னுமே ஒரு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. மேபி அவங்களாம் இங்கே ஹோல்சேலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் இருக்கலாம். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்கீங்க. ரொம்பவே ஒர்த்தபிளான ப்ரைஸ் சொல்லப்போனால், நாங்களும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்சேலில் கூட வாங்கி வந்து விற்கலாம். இது எல்லாமே அதுக்குரிய ரேட்டு தான் இருந்துச்சு. இது எல்லாமே 10 ரூபீஸ் சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தபிளான காஸ்ட்டும் கூட. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். கீ செயின்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா இது எல்லாமே இயரிங்ஸ் கலெக்ஷன், சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நலங்குக்கெல்லாம் தேவைன்னா நம்மலாம் பொருள் வாங்குவோம்ல, அது கூட இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக்கும் அகைன் வந்துகிட்டே இருக்குது. பர்மனண்ட்டாகவே இந்த ஷாப் வந்து இங்கே தான் இருக்க போதுன்னு சொன்னார் அந்த ஓனர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிபே ஃபோன்பே எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் கேஷ் கையில் கொண்டு போகலைன்னா கூட நீங்கள் அழகாக ஜிபேவே பண்ணிக்கலாம். நாங்கள் கூட ஜிபே தான் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிப்ஸு அதேமாதிரி நிறையா இருக்குது. நம்ம அழகாக செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கே போயிடுச்சு, அந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பர்மனண்ட்டாகவே இங்கே இருக்க போகிறதுனால அகைன் அகைன் ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கிளிப்ஸ் வெரைட்டிஸ் இதேமாரிலாம் நிறையா இருக்குது. இங்கே போனாலே கண்டிப்பாக மினிமம் 300-500 செலவு பண்ணாமல் வரமாட்டோம். பார்க்குறது எல்லாமே எடுத்து போடலான் தான் தோணும், ஏன்னா அந்தளவுக்குரிய ஒர்த்தே கிடையாது. 10 ரூபீஸ்ன்றது ரொம்ப கம்மி, இது அதுக்கேற்ற ஒர்த்தே கிடையாது. எல்லாமே சூப்பரான குவாலிட்டி. பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சூப்பரான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது. அண்ட் மணி செயின் வெரைட்டிஸ்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது. காலேஜ் பசங்கள்லாம் போட்டுட்டு போகிற செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பென்சிலு லப்பர் இதேமாரி கிட்ஸுக்கெலாம் நம்ம சொல்லித்தரக்கூடிய சேட்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே இருக்குது. ரேட்டும் ரொம்ப கம்மி, 10 ரூபீஸ்ன்றது ஏற்றுக்கவே முடியாது. அதனால இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பொட்டு மீசை இதேமாரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பஜாரு. கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் யாராவது விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தாராளமாக இதிலே தெரியும், உங்களுக்கு நல்லாவே. கரண்டி கப்ஸு இதுமாரி நிறைய கலெக்ஷன்ஸு உங்களுக்கு அங்கே ஒரு கூட மாதிரி கொடுத்துருவாங்க, நீங்களே அதில் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்களே அழகாக சூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் ஸ்டாக்லாம் தீர்ந்துடுச்சு, அகைன் ரீஸ்டாக் வரும் போல். டெய்லியுமே நிறைய பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க. இந்த குவாரண்டைன் டைம்ன்றதுனால மாஸ்க் கூட எடுத்துக்கிட்டு நல்லபடியாக செக்யூர்டாக தான் வந்துட்டு போகிறாங்க எல்லாருமே. நீங்கள் பேபிஸ்லாம் கூப்பிட்டு வந்தால் கூட அவங்களுக்குரிய டாய்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது. நீங்களே செலக்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி உண்மையாகவே.
ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பஸாரு. ஏன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பாண்டிச்சேரிலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருட்கள் காட்சி போடக்குள்ள தான் இந்த 10 ரூபாய் கடலாம் நான் பார்த்துருக்கேன். பட் அது இல்லாமல் தனியாக பஸார் நீங்கள் இருக்கிறது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊர்லேயும் இதேமாரிலாம் பஸார்லாம் இருக்கா, நீங்கள் போயிருக்கீங்களான்னு எனக்கு கண்டிப்பாக வந்து கீழே பின் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி, சமையல் குறிப்பு, இதுமாரி சாமி பக்திக்குரிய பாடல்கள், இதுமாரி நிறைய புக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே 10 ரூபீஸ் தான். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் 10 ரூபாய் அளவுக்கு கிடையாது, ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளியே. பட் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு ரேட்டு. கலெக்ஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த புக்குக்குரிய ரேட்னே நம்ம சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா சமையல் குறிப்பு, நிறையா மகாபாரத கதைகள், இதேமாரி நிறைய எக்கச்சக்கமான புக்ஸ் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடைகள், சீப்பு, இதேமாரி நிறைய வந்து இருந்துச்சு. நீங்கள் நலங்குக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கூட வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், வளைகப்பு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பாக்ஸ்லாம் போடுவாங்க சில பேர். ஸோ அவங்களுக்கு கூட இங்கே வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குது. எல்லா பாக்ஸுமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம போய் ஹோல்சேலில் எடுக்கக்குள்ள குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது, இங்கே சூப்பராகவே இருக்குது குவாலிட்டிலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது, பவுடர், நிறையா சேஃப்டி பின், கப்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்டியெல்லாம் இருக்குது அழகழகாக. இந்த உண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது திருவிழா போகக்குள்ளே கிடைக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே சேர்ந்து ஒரேடியாக வச்சுருக்காங்க. சிசரு, லெமன் ஜூஸ் புழியறது, இதேமாரி நிறைய வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஸ்விட்சஸ் ஐட்டம் கூட இருந்தது, சாக்கெட் ஸ்விட்சஸ் ஐட்டம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் ரொம்பவே திக்னஸாக இருந்துச்சு, 10 ரூபீஸ்னே நம்ம சொல்ல முடியாது. இதை ஹோல்சேல்லலாம் நம்ம மேக்ஸிமம் எடுத்துருக்கோம், அதெல்லாம் ரொம்பவே ஒர்த்தாகவே இருக்காது, ஒரு மாதிரி மெலிசாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக நல்லா இருந்துச்சு, பாக்ஸ் நல்லா வெயிட்டாக கூட இருந்துச்சு. அப்புறம் அச்சுலாம் இருந்துச்சு, அச்சு புழியறது, இதேமாரி நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் ஒன்று விடாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது அழகாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தாங்க கேமராலாம், அதையும் நான் காட்டியிருந்தேன். கேமராவும் இங்கே இருக்குன்றதுக்காக நான் காமிச்சிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற பொட்டு கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. எக்கச்சக்கமான கலெக்ஷன், ஒரே கலெக்ஷன் கிடையாது, இதில் உள்ள நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர்ஸ், பென்சில், எரேசர், இதுமாரி நிறையா கிட்ஸுக்கு தேவையான பொருட்களும் இருந்துச்சு. இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு உண்மையாகவே. பார்த்திங்கன்னா ஸ்கேல்லாம் எடுத்து காமிச்சிருப்பேன். இது நார்மலாக வெளியே எடுத்தாலும் 10 ரூபீஸ் தான் மேக்ஸிமம் வரும், பட் இங்கேயும் அந்த கலெக்ஷன் ஈக்குவலாகவே நமக்கு கிடைக்குது. கரண்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபானே சொல்ல முடியாது. இதெல்லாம் நான் ஷாப்பில் இங்கே பார்த்துருக்கேன், 40-30 கேட்பாங்க. பட் எல்லாமே 10 ரூபீஸ் என்னக்குள்ளே என்னால் நம்பவே முடியல. சிலது அதுக்கு ஓகேவாக இருந்தது, சிலது வேணாலும் கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நிறையா இருந்துச்சு, விம் சோப்பு, இதேமாரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதேமாரி கூடை, சோப்பு போடுற பாக்ஸு, எக்கச்சக்கமாக இருந்துச்சு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகான பவுல்ஸ்லாம் இருந்துச்சு, கலர் கலராக, குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. தாராளமாக வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பிளேட்ஸ் கலெக்ஷன்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் தாராளமாக நம்ம வீட்டுக்கு அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அழகாக ஈக்குவலாக கூட எல்லாருக்குமே எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுமே எடுக்கலாம். நீங்கள் எதுவுமே உங்களுக்கு இதுதான் எடுக்கணும் அதான் எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நிதானமாக. இது வந்து பார்த்திங்கன்னா வத்தி ஸ்டாண்டு, இது வந்து பீங்கானு, பட் நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு இதுவும் பார்க்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மல் ஜூஸ் குடிக்கிறது. இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50-40 தான் நான் கேட்டு பார்த்துருக்கேன், பட் இங்கே வந்து எல்லாமே 10 ருபீஸ் தான். இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே சூப்பராக வெயிட்டாக இருந்தது. கண்ணாடி கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பவுலு, இதுமாரி ஜூஸு, ஜூஸ் கப்பு, டீ கப்ஸ்லாம் இருந்துச்சு. தாராளமாக இது தாராளமாக வாங்கிட்டு போகலாம். நீங்கள் எட்டு போய் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் போல், ஹோல்சேலில் வாங்கி வச்சு. ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா இது நான் வந்து வெளியே பார்த்துருக்கேன், 30-40 கேட்பாங்க சிங்கிள் பீசஸ் எடுத்தாலே. இங்கே வந்து 10 ருபீஸ் தான். டிசைன் டிசைனாகவும் இருந்துச்சு நிறையா. நார்மல் இந்த பீங்கான் கப்ஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்க்கு தாராளமாக கிடைக்கும், பட் அதுவும் இங்கே இருந்துச்சு. இதுதான் ஓவரால் வியூ வந்து. அண்ட் சிஸ்டமில் போட்டு என்னென்ன எடுக்கிறாங்களோ ஒருத்தவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் சேம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேஷ் எடுத்து போகலனா கூட ஜிபே தாராளமாக பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எல்லோரும் சேஃப்டியாகவும் வந்து வாங்கிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த பஜாரை வந்து விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய், தேங்க்யூ.